அரளி அப்படின்னு சொன்னாலே சிவப்பு நிற பூக்களை கொண்டாரலையும் மஞ்சள் நிற பூக்களை கொண்டாரலையும் நீங்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடுகள்ல கூட வீட்டினுடைய முன் சைட்ல வந்து இந்த அரளியை வந்து வளர்ப்பாங்க. சோ அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரக்காக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா கடவுள்களுக்கு அந்த பூக்களை வந்து படைக்கணும் அப்படின்றதுக்காக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய கோயில்கள்லயும் கூட நீங்க அரளியை பார்க்கலாம். சோ இது போக சாலை நடுவுல வந்து இப்போ ரெண்டு பக்கம் வந்து வாகனம் போகும், சாலையினுடைய நடுவுல வந்து இந்த அரளி செடிகளை ஹைவேஸ்ல நீங்க பாத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த இடங்கள்ல எல்லாம் அரளி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரளி வந்து காற்றில் உள்ள கெட்ட மாசுக்களை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நல்ல காற்றை கொடுக்கும். சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி உள்ள காற்றுல உள்ள மாசுக்களை ஃபுல்லா வந்து தன்னைத்தானு தனக்குள்ள ஈர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி ஈர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான காத்த மக்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ வீட்டின் முன் சைடு வந்து இந்த அரளி வைக்கிறதுனால காத்து அடிக்கும் போது அந்த காத்துல இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சுத்தமான காத்தை வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து அனுப்பும். இதுல மஞ்சள் நிற அரளிகளை தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து நடலாம். மஞ்சள் அப்படின்னாலே மங்களம் தரக்கூடிய ஒரு நற்செயலுக்கான ஒரு அர்த்தத்தை வந்து அந்த கலர் வந்து குறிக்குது. அதனால மஞ்சள் நிற அரளிகளை வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். சோ அப்படி எந்த சைடு உங்களுக்கு டைரக்ஷன்ல காத்து அடிக்குதோ, இப்போ வடகிழக்கு மூலையில அரளிய வந்து நடுறது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா காத்து வந்து அந்த சைட்ல இருந்து அடிக்கும் போது அந்த செடிகள் மேல பட்டு காத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை நம்ம சுவாசிக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும். மாசுக்கள் எல்லாமே வந்து இந்த செடிகள் வந்து ஃபில்டர் பண்ணிடும். இன்னைக்கு எவ்வளவோ வந்து ஏர் ஃபில்டர் வந்து வீட்டுக்குள்ள வைக்கிற நிலைமைக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். சோ இன்னும் காற்று மாசுபாடு அதிகமாக நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ நம்பி இருக்காம நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அரளி செடிகளை வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து காத்தை வந்து சுத்தப்படுத்தி நமக்கு ஆரோக்கியமான காத்து கொடுக்கும். ஆரோக்கியமான காத்து நம்ம சுவாசிக்கிறதுனால உங்களுக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் வந்து தடுக்கப்படுது. சோ மருத்துவ செலவு இல்லாத ஒரு ஃபேமிலியா இருந்துச்சு அப்படின்னாலே உங்க வீட்டுல வந்து செல்வ அடாச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் தங்கும். இந்த பூக்களை எந்த மாதிரி கடவுள்களுக்கு படைக்கலாம் அப்படின்னா, காளி, பத்ரகாளி, மாரியம்மன் இந்த மாதிரி மிகவும் உக்கிரமான கடவுள்களுக்கு படைப்பது மிக மிக சிறப்பு. இன்னொன்னு, வீட்டுக்கு முன்னாடி சிவப்பு நிற அரளிகளை வந்து நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் உள்ள காய்களுக்கு வந்து விஷத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால மஞ்சள் நிற அரளியை வந்து வீட்டுக்கு முன்னாடி நடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, எனக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து இடம் இல்லை, நட முடியல, நான் வந்து மாடியில குடியிருக்கேன், இல்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு தொட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு சின்னதா அதுல வந்து நீங்க அரளியை வளர்த்துட்டு வரலாம். ரொம்ப வளர வளர நீங்க வெட்டி விட்டுக்கலாம். ஸோ இது எங்க வைக்கணும் அப்படின்னா, நீங்க அதிகமா வீட்டுல ஒரு நாளைக்கு எந்த இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா நீங்க அதை சுத்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதை சுத்தி இருக்கும்போது உங்களுக்கு காத்து வந்து சுத்தமான காத்தா மாத்துறதுக்கு வந்து இந்த செடிகள் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க தூய்மையான காத்தை வந்து சுவாசிப்பீங்க. சோ வாஸ்துபடி நட்டாலும் சரி, காத்து எந்த டைரக்ஷன்ல அடிக்குதோ அந்த சைடு நட்டாலும் சரி, அரளி வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. அரளி செடியை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்தவங்க வீட்டுகள்ல அரளி செடியை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.